இதையடுத்து ஆர் நயம்பாடி கங்கையம்மன் ரேணுகாம்பாள் கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் ஆர் நயம்பாடி ஊராட்சியில் கங்கையம்மன் ரேணுகாம்பாள் திருப்பதி கங்கையம்மன் உள்ளிட்ட கோவில்கள் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு காலையில் மங்கள இசையுடன் அனுஜை விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் மகா பூர்ணாகிதி தீபாராதனையும் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கும்ப அலங்காரம் முதல் காலை யாகசாலை பூஜைகளும் மகா பூர்ணாகிதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இதையடுத்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றுவதற்காக மேலத்தாளம் முழங்க கலசங்கள் புறப்படுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து கங்கையம்மன் ரேணுகாம்பாள் திருப்பதி கங்கையம்மன் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையடுத்து மூலவர் திருப்பதி கங்கையம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செஞ்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.